வெல்கம் டு சித்திக்ஸ் வ்ளாக். நியூ வியூஸ்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜுக்கியோட ஹிஸ்ட்ரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜுக்கி 5530, அதாவது இப்போ வந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது ஜுக்கி 8700 மாடலு, சரிங்களா? இது ஜுக்கி 8300 மாடல். இந்த மாடலை பற்றிலாம் நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் எது ஒரிஜினல் மிஷினு, எது டூப்ளிகேட் மிஷினு எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். எங்கெங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதாவது இந்த கிளச் மோட்டரோட பெனிஃபிட்டுமே சொல்லியிருக்கேன். இந்த கிளச் மோட்டரோட பெனிஃபிட்ஸுமே சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் வந்து இப்போ புதுசாக வர செவோ மோட்டரோட பெனிஃபிட்ஸுமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து சப்டைட்டில்ஸோடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ கிளப்பலாமா? வெல்கம் டு சித்திக்ஸ் வ்ளாக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜுக்கி பிராண்ட். ஜுக்கி பிராண்டு பார்த்தீங்கன்னா 1938 உற்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. 1960 இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? இவங்க பிராண்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இது இவங்க பிராண்டில் நம்மகிட்ட வந்து செகண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஜுக்கி தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் செல்லிங் மிஷின் பிராண்ட். அதை நீங்கள் என்னானாலும் மாற்றவே முடியாது. ஜுக்கி தான் உலகத்திலே நம்பர் ஒன் செல்லிங் சேவிங் மிஷின் பிராண்டு, சரிங்களா? இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வகையான மிஷின்ஸ் இருக்குது. எதுக்காக அவங்க வந்து இம்ப்ரூவ் குவாலிட்டி வைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் செகண்ட்ஸில் வந்து நம்மகிட்ட இருக்கிற எல்லா மிஷின், அதாவது 1960 வந்த மிஷின், 70 வந்த மிஷின், அந்த மாடல், அப்போ என்ன மாடல் வந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜுக்கியில் வர DDL8500 அந்த மாடல் வந்துச்சு. அது கிரே கலர் பாடியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒயிட்லேயே விட்டாங்க 5530N. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான் மேனுஃபேக்சரிங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜப்பான் மிஷின் இந்த ஜுக்கி DDL8500N. சில பேர் கேட்பாங்க ஜுக்கி வந்து ஜப்பான் மிஷின் தான் ஒரிஜினல் மிஷின், அப்படி கிடையவே கிடையாது. ஜுக்கி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இப்போ வர மிஷின் பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது போக 6 காண்டினென்ட்லேயே இந்த ஜுக்கி மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சரிங்களா? அதனால அந்த மித்து சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரிஜினல் ஜுக்கி கிடையாது அப்படின்றது ஒரு மித்து, சரிங்களா? இப்போ வந்து நம்ம எது பார்க்க போனீங்கன்னா ஜுக்கியில் வர DDL8530 இந்த மாடல். இதில் வந்து என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னா ரொம்பவே ஹெவியான மிஷின். 1980-85 அந்த சீரீஸில் தான் இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ரொம்பவே காம்படிட்டிவான மிஷின். அதாவது இந்த காலத்தில் கூட இந்த மிஷினை வச்சு நிறைய ஃபேக்ட்ரியில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கட்டப்பை அடிக்கிறதா இருக்கட்டும், ஃபேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், இதில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணால் எவ்வளோ ஹெவினா ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான் மேக் மிஷின்னா இதுதான் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு மிஷினு, ஸ்டாண்ட் டேபிள் பழசு, மோட்டர் ஆல்சோ பழசு, கிளச் மோட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 11,000-12,000 நான் இதோட ப்ரைசிங் பண்ணுறேன் கிளச் மோட்டர் போட்டு. அதே வந்து இதே டேபிள் ஸ்டாண்டில் சர்வோ மோட்ரு, ஸ்பீடு கம்மி பண்ணுற மோட்ரு. இந்த மோட்டருக்கும் இந்த மோட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்ரு போடும்போது ஆன் பண்ணுற இந்த மோட்ரு, மோட்டரோட சவுண்டு கேட்குதுங்களா, வைப்ரேஷன் ஆகும், சரிங்களா? ஒரு சில மோட்டரில் இந்த கொஞ்சமாக வைப்ரேஷன் எடுக்கும், ஒரு சில மோட்டரில் ரொம்பவே அதிகமான வைப்ரேஷன் எடுக்கும், கரண்ட்டு பில் ஜாஸ்தியாக வரும், சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் பில் ஜாஸ்தி, உங்களுக்கு ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதிலே அது போக ஸ்பீடில் போகும். இப்போ நான் மோட்டரை ரன் பண்ணுறேன், இந்த சவுண்டு வந்து நார்மலாக வரும். இதோட பெரிய இன்னும் கொஞ்சம் ஓல்டு மோட்டர்னா ரொம்பவே சவுண்டு வரும், சரிங்களா? அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் இந்த செர்வோ மோட்ரு. இந்த செர்வோ மோட்ரு போட்டு இந்த பழைய டேபிள் ஸ்டாண்டோட ஜுக்கி மிஷின் எடுத்தீங்கன்னா 12,500 என் ப்ரைசிங் பண்ணுறேன். புது மோட்ரு போட்டு இந்த ஓல்டு டேபிள் ஸ்டாண்டில் நான் இந்த ப்ரைசிங் பண்ணுறேன் 5530 மாடலு. ஜுக்கியில் வர ஒரிஜினல் ஜப்பான் மிஷின் வித் செர்வோ மோட்ரு 12,500, ஓல்டு டேபிள் ஸ்டாண்டு கிளச் மோட்ருனா 11,000-12,000. கண்டிஷன் பொறுத்து மாறும், ஃப்ரெஷ்ஷாக எடுத்தால் ஃப்ரெஷ் ரேட்டில் தான் கிடைக்கும், சரிங்களா? வர 5530க்கு அடுத்து வர மாடல் தான், அதாவது இந்த மாடல் தெரியாமல் நீங்கள் டெய்லரிங் ஃபீல்ட்லேயே இருக்க முடியாது. மோஸ்ட் லவுடு மிஷின் பை கார்மெண்ட்ஸ் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான். இவங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 3D எர்கானமிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 13mm நீ ஃபுட் லிஃப்டர் கொடுத்துருக்காங்க, 13mm நீ ஃபுட் லிஃப்டர். ஆக்சுவலாக 5530 இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி 13mm நீ ஃபுட் லிஃப்டரு, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிச்லேருந்து டயல். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டியூரபிளான மிஷின். பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து 5,500 ஸ்டிச்சிங் பெர் மினிட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜுக்கியில். இதுவுமே நீங்கள் போத்து கிளச் மோட்டரோட வாங்கினீங்கன்னா 11,000-12,000 இது கிடைக்கும். செர்வோ மோட்டரோட வாங்கினீங்கன்னா 12,500-13,500 கிடைக்கும், சரிங்களா? இது வந்து 8700. இது எங்கெங்க மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா ஜுக்கி வந்து ஜப்பான்லேயே மேனுஃபேக்சர் பண்ணாங்க, சைனாலேயும் கிடைக்கும், சரிங்களா?
இதுக்கு ரெண்டு மாடல் வரும். 8700 அது வந்து ஓல்டு மாடல். 8700 வந்து கம்ப்யூட்டரைஸ்டு மாடலு. கம்ப்யூட்டரைஸ்டு மாடலை வந்து நம்ம நார்மல் பண்ணி இது மாதிரியும் கொடுக்கலாம் சரிங்களா. இதுக்கு அடுத்து போயிட்டீங்கன்னா 8300 அதுதான் இப்போ வர இது 8 8 5530 8700 அடுத்து வர மாடல் பார்த்தீங்கன்னா 8300N. இதுதான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. இதுவும் சேம் 8700 ரேட்டுக்கே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். 8700 500 ஜாஸ்தி கூட ஆகலாம். இது அடுத்த மாடல். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் டியூரபிள் கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மூணு மிஷினுமே பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும். ரேஞ்ச் மாடல் நான் இப்போ சொல்கிறனால தான் உங்களுக்கு அது புரியும் சரிங்களா. இதுவுமே நல்லா இருக்கும். இதுவுமே ஸ்டிச்சிங் பெர் மினிட் எல்லாமே 5500 RPM. டியூரபிலிட்டி சூப்பராக இருக்குது சரிங்களா. இது 8300N. இதுவுமே மேட் இன் ஜப்பான் அண்ட் மேட் இன் சைனா ரெண்டுமே கிடைக்கும் சரிங்களா. ரெண்டுமே ஒரிஜினல் மிஷின் தான் சரிங்களா. தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன தம்பி வந்துட்டு இருக்கு 2012 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜுக்கியில் வந்து இந்த மாடல் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க DDL8100E. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜப்பானும் இல்லை சைனாவும் இல்லை, ஒன்லி மேனுஃபேக்சரிங் வியட்நாம். வியட்நாமிஸ் மேக் மட்டும் தான் இது வரும் சரிங்களா. ஏன்னா மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பழைய மிஷினாக இருக்கு இப்போ தம்பி, பழைய டேபிள் ஸ்டாண்டு உடஞ்சிருக்குமே, அசிங்கமாக இருக்குமே, டல்லாக இருக்குமே. கண்டிப்பாக பழைய டேபிள் ஸ்டாண்ட்னா உனக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் எப்படி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா புது டேபிள் ஸ்டாண்டு புது மோட்ரு போட்டு நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். புது டேபிள் ஸ்டாண்டு புது மோட்டரோடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வந்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 8100E 16500 18000 வரையும் வரும். கஸ்டமர் ப்ரைஸ்க்கு நான் உங்களுக்கு என்ன மிஷின் கண்டிஷன் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவேன். இதோட கரண்ட் மாடலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30000 சரிங்களா. இது வந்து 8100E புது டேபிள் ஸ்டாண்டு புது மோட்டரோட ஸ்பீடு கம்மி பண்ணுற மோட்ரு போட்டு தரேன். 16500 18000 ப்ரைஸ் பண்ணுறேன். ஓல்டு டேபிள் ஸ்டாண்டோட எடுத்தீங்கன்னா 15000 14500 ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. கிளச் மோட்டரோட எடுத்தீங்கன்னா 14000 கொடுப்பேன். 8100E மாடல் இப்போ வர கரண்ட் மாடல் வியட்நாமிஸ் மேக்கு சரிங்களா. இப்போ 8300 8700 5530 இது மூணுமே புது டேபிள் ஸ்டாண்டு புது மோட்ரு புது அதாவது இந்த பாபின் வைண்டரு இதுவும் இதுவும் கூட புதுசு போட்டுருவேன். நல்ல குவாலிட்டியான தான் போடுவேன். இது போக மூணு ஊசியும் ஒரு ஊசி கொடுத்துருவேன், மூணு பாபின் கொடுத்துருவேன், புது பாபின் கேஸ் போட்டு கொடுத்துருவேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14000 நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தால் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் வந்து நீங்கள் பண்ணலாம். இது 14000 சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு 14500 15000 வாங்கினோம்னா கண்டிஷன் கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ் கண்டிஷன் எவ்வளோ கண்டிஷன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை கொடுத்து ரேட்டு வந்து மாறும் சரிங்களா சரிங்களா. இது வந்து ஜுக்கியில் வர இப்போ நான் வந்து நாலு மாடல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது போக என்ன கரண்ட் மாடல்னு பார்த்தீங்கன்னா 7000A ஜுக்கியில் வர 7000A வந்து கரண்ட் மாடல். அதுவுமே புதுசு அவைலபிளாக கிடைக்கும். அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40000 வரும். இனிமேல் அதுதான் வரும் ஜுக்கி DDL7000A மாடல் தான் வரும். அப்கமிங் வீடியோஸ் நான் போடுவேன். நியூ வியூவர்ஸ் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதை வந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட ஸ்டாக்னு பார்த்துட்டிங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு கார்மெண்ட் ஸ்டேட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். 7633988420 தான் இதோட என்னோடய நம்பரு சித்திக்கு. நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. டெலிவரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பாசிபிளாக இருக்குது சரிங்களா. நீங்கள் இந்தியாவில் எங்கேனாலுமே நம்ம டெலிவரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இது போக ஜுக்கியில் வர எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி மோட்டருமே அட்டாச் பண்ணி கொடுக்குறதுனா வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மாடலுமே அட்டாச் பண்ணி கொடுக்குறோம் செகண்ட்ஸ். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14500 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது சரிங்களா. அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஜுக்கியில் DDL7000A தான் அப்கமிங் மாடலு. இந்த வீடியோ பற்றியுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இதில் போடுவேன். இது வந்துருச்சு, இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நியூ வியூஸ்னா. இது போக என்னென்ன ஆப்ஷன் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கார்டு ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அக்சசரிஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபிட்டிங்கோட டெலிவரி அவைலபிளாக இருக்குது.